Hello viewers, I'm Aitli. In 11th business maths trigonometry exercise 4.3 la 8th second sum nama in video la paaka porom. Question paarenga, sin 50 minus sin 70 plus sin 10 evaluate na find pannu answer enna varum idu solve panna appdin kandupidikkanum. Inga pathina 50 70 10 la nama edach angle maathalam 180 minus theta 90 minus theta illa 90 plus theta andha maari change pannonu pathinga na idu vandu marubadiyum vandha andha value kandupidikka mudiyadha maari dhaan varum. So immediately neenga andha maari varala appdinaale formula ku poidrom. Formula pathina inga first 2 eduthukitonu vechukongale sin a minus sin b indra formula la irukku. So odane neenga formula apply pannikonga. Sin A minus sin B வந்து 2 cos A plus B by 2 into sin A minus B by 2. பாருங்க first 2 க்கு formula சொல்லிருக்கேன். அப்ப 2 into cos 50 plus 70 இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இது பெரிய நம்பருக்கு முன்னாடி கொண்டு வரணும்னா மைனஸ் க்கு அப்புறம் இருக்கிறதுனால நீங்க அப்படி எல்லாம் மாத்திக்க முடியாது. சோ எப்படி இருக்கோ அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 50 minus 70. A க்கு பதில் 50 இருக்கு, B க்கு பதில் 70 இருக்கு by 2 plus sin 10 ன்னு எழுதிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க sin 10 நம்ம அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இத சால்வ் பண்ணிக்கலாம். 2 cos 10. சோ இத இப்ப கேன்சல் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன், சப்ராக்ட் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிக்கலாம். 60 இங்க பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகி வெறும் 2 5s are 10, 2 10s are 20. இப்போ இருக்குது 2 into cos 60 இருக்கு into sin minus 10 இருக்கு. 2 into cos 60 பாத்தீங்கன்னா 1 by 2. இந்த மைனஸை நம்ம வெளில கொண்டு வரலாம் சைனுக்கு. ஸோ சைன் 10 ஆகிடும். சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா. ஸோ அதனால் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ப்ளஸ் சைன் 10ன்னு இருக்கு. இப்போ பாருங்க இந்த 2 கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் 10 ப்ளஸ் சைன் 10. ஸோ இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் மைனஸில் சேம் வேல்யூ இருக்கிறதுனால திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 வருது. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.